You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் கிரேஸ் டிவி நேயர்களுக்கு எல்லாரும் ப்ரைஸ் லார்ட். இந்த நாளிலே நாம் 1 சாமுவேல் 18 ஒரு 2-3 வசனங்களை நாம் வாசித்து சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேல் 18:2 சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனாத்தான் தாவீதையும் தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் உடன்படிக்கை. இந்த அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு பேர் அவர்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை போல ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார்கள். அந்த காலத்தில் ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி இருந்தால் ரெண்டு ஜாதி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார்கள். அந்த உடன்படிக்கையினுடைய மேன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீக்காக இருக்கிற ஜாதிக்கு ஒரு பிரச்சனைனாக்கா மற்ற பலத்த ஜாதி வந்து சகாயம் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, யுத்த சமயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து சகாயம் பண்ணுவாங்க. பிரியமானவர்களே, ஏன் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், தாவீதும் யோனாத்தானும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள். இந்த தாவீது கோலியாத்தை ஜெயித்து வருகிறார். சின்ன வயசு தான் தாவீதுக்கு, ஒரு 17 ஒரு பெரிய வெற்றி வந்துச்சு. அப்போது அந்த ராஜா அப்போ யார் இருக்கிறதுனா சவுல் ராஜாவாக இருக்கிறாருங்க. சவுலுடைய மகன் யோனாத்தான். அந்த யோனாத்தானுக்கு தாவீது மேலே ரொம்ப பிரியமாயிடுச்சு. இவ்வளோ ஒரு சின்ன பையன் இவ்வளோ அருமையாக போய் யுத்தத்தை நடப்பித்தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிடுறார். பண்ணிட்டு 4 யோனாத்தான் தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கழட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். பாருங்கள், அந்த உடன்படிக்கை ரெண்டு பேரும் பண்ணி கொண்டதுனால என்ன பண்ணுறாங்க, அந்த யோனாத்தான் என்ன செய்கிறார், அவர் போர்த்தி கொண்டிருக்கிற அந்த சால்வை, அந்த ராஜ வஸ்திரத்தை, அந்த ராஜகுமாரனுடைய வஸ்திரத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுக்குறாருங்க. பிறகு இந்த யோனாத்தான்கிட்ட இருந்த வில்லாக இருக்கட்டும், அந்த காலத்தில் அந்த ராஜர்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கத்தி எதுவாக இருந்தாலும் எல்லா அந்த பொருட்களை என்ன பண்ணுறார், யோனாத்தான் எடுத்து தாவீதுக்கு கொடுக்குறாருங்க. பார், ரெண்டு பேரும் நம்ம உடன்படிக்கை, நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், அதனால் எந்தெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். நமக்கு தெரிந்த விதமாக சவுலுக்கு தாவீது மேலே பிடிக்காத போச்சு. ஏன்னா சவுல் பார்த்தாரு, கடவுள் தாவீதோடு இருக்கிறார், கர்த்தர் தாவீதோடு இருக்கிறாருன்னு கண்டு சவுல் எப்போவுமே தாவீதை ஒரு கொலை செய்யும்படியாக அவனுக்கு தீங்கு செய்கிறதுக்கு தான் பார்த்தாருங்க. ஆனால் எப்பொழுதும் தாவீது தேவனுக்கு பயந்ததுனால அவர் குகையில் இருந்தாலும் சரி காட்டில் வாழ்ந்தாலும் சரி அவர் உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். ஆனால் இன்றைக்கு இந்த யோனாத்தான் தாவீதருடைய காரியத்தை பார்க்கலாம். இந்த யோனாத்தான் தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணிதுனால அதனுடைய மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 சாமுவேல் 20:42 அப்பொழுது யோனாத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடு போம், கர்த்தர் என்றென்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்க சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும். பாருங்கள், இந்த உடன்படிக்கையில் என்ன உண்டு என்று சொன்னால் ஒரு ஆணை, ஒரு ப்ராமிஸ் உண்டு. என்ன, உன் சந்ததியை நான் காப்பாற்றுவேன் தாவீது, என் சந்ததியை நீ காப்பாற்றணும், ஒருத்தர் ஒருத்தர் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து நமக்கு பாதுகாப்பு உண்டு, நான் ராஜானாலும் சரி நீ ராஜானாலும் சரி. இதே யோனாத்தான் ஒரு இடத்துல வந்து சொல்கிறாரு, தாவீது நீ தான் ராஜா ஆக போகிற நெக்ஸ்ட்டு. பாருங்கள், எவ்வளோ விட்டு கொடுக்குற தன்மை. இந்த காலத்தில் யாரும் தங்களுடைய பதவி விட்டு கொடுக்க மாட்டாங்க, தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தாவீதோடு பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கையினால் யோனாத்தான் என்ன செய்கிறாரு, தாவீது என்னுடைய அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கோ, எந்தெல்லாம் உனக்கு எடுத்துக்கோ, உன்னுடைய சந்ததி என் சந்ததிக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு, நான் நீ நெக்ஸ்ட்டு ராஜாவாக இருப்பேன், நான் உனக்கு அடுத்து இருப்பேன். இப்படி ஒரு அருமையான ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள் பிரியமானவர்ல. பிறகு ரொம்ப நாளுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யுத்தத்தில் சவுல் ராஜா மரித்து போகிறார், அவருடைய மகனான யோனாத்தானும் மரித்து போகிறான், இன்னும் சவுலுடைய குடும்பத்தில் நிறைய பேர் மரித்து போகிறாங்க. அப்போது நெக்ஸ்ட்டு யார் ராஜா ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தாவீது தான் ராஜா ஆகிறார். பாருங்கள், யூஸ்வலாக ஒரு ராஜா புதுசாக ஆனவுடனே இதுக்கு முன்னால் இந்த ராஜா குடும்பத்தையே அவங்க என்ன பண்ணுவாங்க, நாசம் பண்ணுவாங்க. ஆனால் தாவீது அந்த மாதிரி பண்ணவே இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் இவங்க சவுல் குடும்பத்தில் மரித்து போனாங்க. அப்போது இந்த யோனாத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அந்த மகன் பேர் மேபிபோசேத். அவனுக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு காலம் முடவேன், அவன் எங்கேயோ அந்த நர்ஸு இந்த மாதிரி சவுல் செத்துட்டாரு, யோனாத்தானும் செத்துட்டாருன்னே எங்கே இந்த குழந்தைய கூட சாகடிச்சிடுவாங்கன்னு சொல்லி இந்த இவனை மேபி 5 இருக்கும்போதோ தூக்கின்னு போகும்போதோ வழியில் அவன் விழுந்துட்டு கடைசியில் ரெண்டு காலம் முடவேன். எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எல்லாம் இழந்து போன நிலமை. இப்போ அவங்ககிட்ட ஆஸ்தி இல்லை, அவன் ராஜாவுடைய அந்த அனுபவம், ஏன்னா சவுல் ராஜபாரம் போயிடுச்சு,
பிறகு அவன் எங்கேயோ ஒரு இடத்துல லோதிபார்ன்ற ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், அது குறித்து நாம் 2 சாமுவேல் 9 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது 1 வசனத்தில், யோனத்தான் நிமித்தம் எனக்கு தயவு பெறத்தக்கதாக எவனாகிலும் சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாக இருக்கிறார்கள் உண்டோ என்று தாவீது கேட்டான். தாவீது என்ன பண்ணுறாரு, அந்த உடன்படிக்கை நினைக்கிறார். என்னென்ட்டு, ஐயோ நானும் யோனத்தான், இப்போ தாவீது நல்லா ராஜா ஆகிட்டாரு, நல்ல பெரிய பேலஸ் இருக்குது, எல்லா வசதி இருக்குது, ஆனாலும் ஒரு உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். என்னன்னு சொல்லிட்டு, அடட நானும் யோனத்தான் ஒரு உடன்படிக்கை பண்ணுமே. ஒருவேளை அந்த காலத்தில் உடன்படிக்கை பண்ணும்போதோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மார்க் போட்டுக்குவாங்க அந்த கத்தியில அந்த கையிலையோ. அந்த மார்க் பார்க்கும் போதெல்லாம் நானும் அவரை உடன்படிக்கை பண்ணி கொண்டோம், அது ரத்தத்தினால செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அப்போது அந்த மார்க் பார்த்தோன்னே ஒருவேளை தாவீதுக்கு ஞாபகம் வந்துட்டுக்கலாம், நானும் யோனாத்தானும் உடன்படிக்கை பண்ணுமே, அவன் குடும்பத்துக்கு நான் ஏதாவது தயவு செய்யணுமே, யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லும்போதோ அந்த வேலைக்காரன் ஒருத்தர் சொல்கிறான், ஐயா யோனாத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவன் 2 கால் இல்லை முடவன், எங்கேயோ ஒரு இடத்துல லோதிபாரில் ஒருவேளை ஒரு சாதாரணமான ஒரு இடம் இருக்கலாம், அவனுக்கு சரியான வீடு இல்லை, யாரோ ஒரு வீட்டில் இருக்கிறான். அப்போ தாவீது என்ன பண்ணுறார், அவனை அழைக்கிறார். அழைத்துட்டு என்ன பண்ணுறாரு பாருங்கள், 7 வசனத்தில் நீங்கள் 2 சாமுவேல் 9 அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, 7 வசனம், தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே. பாருங்கள், அந்த மேபி போசேத் வாழ்க்கையில் ஒரே பயம், எதுக்கு ராஜா தாவீது என்ன கூப்பிட்டாரு, ஒருவேளை எங்கள் தாத்தா சவுலுனால என் மேலே பகை வச்சு என்னை கொலை செய்திருவாரோ, என்னை அழித்து போடுவாரோ அப்படின்ற ஒரு பயம். ஆனால் தாவீது சொன்னார், பயப்படாதப்பா, பயப்படாத, ஏன் உன் தகப்பனாக யோனாத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக அவனுக்கு தயவு செய்வேன், நான் அவனுக்கு தயவு பண்ணுவேன். அந்த உடன்படிக்கை பாருங்கள், அந்த உடன்படிக்கையில் தயவு உண்டு. அப்புறம் உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். இவங்க அந்த சவுல் குடும்பம் இழந்து போன அந்த நிலத்தெல்லாம் என்ன பண்ணுறாருங்க, அவர் எடுத்து தாவீது என்ன பண்ணுறாரு, அந்த அந்த லேண்டெல்லாம் உனக்கு தான்ப்பா, மேபி பஸ்ஸே நீ தான் அந்த லேண்டுக்கு ஓனர், உன் சவுலுடைய உங்கள் தாத்தாவுடைய எல்லா சொத்துக்களையும் நான் உங்ககிட்ட திருப்ப கொடுக்குறேன், ஒரே நாளில் பாருங்கள். பிறகு சொல்கிறாருங்க, அதோடு முடிக்கலை, உன் தகப்பனாக சவுளி நிலங்களை உனக்கு திரும்ப கொடுத்து நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் பசிப்பாய், அது மாத்திரல்ல நீ எங்க கூட வந்து ராஜாவுடைய பிள்ளைங்க உக்காந்து போஜனம் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த டைனிங் டேபிளில் நீ கூட என் புள்ள மாதிரி வந்து உக்காரணும் அப்படின்றாருங்க. அவனால் நம்ப முடியல பாருங்கள், அவன் எதுவும் நன்மை செய்யலை. ஒருவேளை அவன் தாவீது பகைச்சு கூட இருந்திருக்கலாம், இந்த தாவீது ராஜா ஆகிட்டாரு அதனால தான் எங்கள் குடும்பம் அழிஞ்சிச்சுனா கூட யோசித்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த உடன்படிக்கை தாவீது பாருங்க நினைவு கூர்ந்து அந்த மேவி போசத்தை கூப்பிட்டு அவனுக்கு போஜனத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, நீ ஏன் கூட உக்காந்து ராஜாவுடைய போஜனத்தை நீ சாப்பிடுவா என்று சொல்லும்போதும் பிரமாணிலே எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா. இந்த மேபி போசியத்துடைய வாழ்க்கையில் எழுந்து போனதெல்லாம் அவனுக்கு திரும்ப பெற்றுக்கொண்டான். ஃபஸ்ட்டு அவன் வாழ்க்கையில் பயம் இருந்து தாவீது சொல்கிறாரு, பயப்படாதப்பா, நீ பயப்படாத, நான் சவுலுடைய குடும்பத்தினுடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் எங்க இதெல்லாம் நீ எழுந்து போனியும் எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தரேன், நீ நித்தமும் பந்தி அப்பம் என் பந்தியில் புசிப்பாய், நீ எப்பவுமே என் கூட உக்காந்து ராஜகுமாரனை போல பந்தியில் புசிப்பாய். பெருமாள் இது என்ன எடுத்துக்காட்டுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னோட என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன அவர் ரத்தத்தினால உடன்படிக்கை, கம்யூனியன் எடுக்கும்போதெல்லாம் சொல்லுவோம் இது ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைன்னு சொல்லுவோம், அந்த ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் கேட்கலாம், அதனால என்ன இல்லை பிரதர் லாபம், நீ எழுந்து போனதெல்லாம் திரும்ப கொடுக்கறதுக்காக தான் அந்த உடன்படிக்கை. நாம் ஆதாம் நம்முடைய ஆதி தகப்பனாக ஆதாம் ஃபஸ்ட்டு மனுஷன் என்னெல்லாம் எழுந்து போனானோ, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஜீவன், தேவனுடைய வல்லமை எல்லாம் எழுந்து போயிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலயமா மீண்டும் எல்லாம் ஏற்றுக்கோ, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு எல்லாமே திரும்ப தருகிறேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு தாவீதின் குமாரன், இயேசப்பாவுக்கு பேர் என்ன தெரியுங்களா, தாவீதின் குமாரன். மத்தேயு 1:1 வாசிக்கிறோம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த தாவீதின் குமார் என்ன செய்தார், நமக்கு நம்ம எழுந்து போனதெல்லாம் திருப்ப கொடுத்துட்டார். அது மாத்திரம் இல்லை, நாம் அவருடைய மேஜையில் உக்காந்து போஜனம் பண்ணக்கூடிய ராஜகுமாரர்களா உன்னை என்னையும் ஆண்டு என்ன பண்ணாருங்க, ராஜாக்களை ஆசாரில் மாற்றிட்டார். ப்ரேஸ் தி லார்ட், பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீ ராஜகுமாரனா, நீ ஏன் கூட உக்காந்து, வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கிறோம், இதோ வாசப்படல நின்று நான் கதவை தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் என் சத்த அவன் பாருங்கள் வாசிக்கிறேன், இதோ வாசப்படல் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆண்டருக்கு என்ன ஆசை தெரியுங்களா, நீங்கள் அவரோடு கூட உட்கார்ந்து பந்தியிலே போஜனம் பண்ண வேண்டும். அவர் அந்த ஒரு ஐக்கியம், தாவீது எழுந்து போனதெல்லாம், மேபி போசித்து எழுந்து போனதெல்லாம் திரும்ப கொடுத்தான். அது மாத்திரம் ராஜகுமாரனை போல் நீ என் கூட டெய்லி உட்காந்து அப்பம் புசிக்க வேண்டும் என்று கட்டளையும் கொடுத்து விட்டான். காரணம் உடன்படிக்கை. பிரியமானே, இயேசு கிறிஸ்துவர் உன்னோட என்னோட கூட ரத்தத்தினால சிலுவை மரணத்தினால அவருடைய ரத்தத்தினால செய்த உடன்படிக்கை. ஆண்டவர் இயேசு சொல்றார், இது ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட் உன்னோடு என்னோட செய்திருக்கிறாருங்க. அந்த உடன்படிக்கையில் என்ன ஆசீர்வாதம், நீங்கள் பயப்பட தேவையில்லை, இழந்து போனதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறாரு,
பிறகு நீங்கள் ராஜகுமாரலை போல ராஜாக்கள் ஆசால உங்களை மாக்கினார். ஜபிக்கலாம். பரிசுத்த பிதாவை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு துள்ளத்தில் நீர் பேசி கொண்டிருக்கிறீர். அவர்கள் எழுந்து போனதெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள். ஒருவேளை பயத்தோடு இருக்கலாம், ஏன் இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கலாம். ஏசப்பா, ஆனாலும் கூட கத்தாவே, அவர்கள் நீ சொல்கிறீர், பயப்படாதே பயப்படாதே, நீ எழுந்து போனதெல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுக்குவேன், நீ என்னோடு கூட பந்தியில் அப்பம் புசுப்பா என்று சொல்லி ஆண்டவரே அந்த மேபி போசத்துக்கு சொல்லும் போதும் அதே போல கத்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை நாங்கள் இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுத்து உம்மோடு கூட அப்பம் புசிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தீரே. நன்றி பரிசுத்தாவினர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருத்தரோட உள்ளத்தில் அவங்க இழந்து போனதெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளவும், அவங்கள ராஜாக்கள் ஆஸ்தாரில் மாற்றி உம்மோடு கூட பந்தியில் உமர்ந்து புசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். இயேசு இரட்சகர் நாமத்தில் தாழ்மையுடன் கெஞ்சி கேட்குற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட், காட் பிளெஸ் யூ.